Prasant Guruji, then how Ambani is doing business in different sectors like technology, oil, retail, etc. So what planetary conditions are providing different business capabilities? இதுதான் சொல்றேன். அதிக சுபத்துவம் உள்ள கிரகம், இரண்டாம் நிலை அதிக சுபத்துவம் உள்ள கிரகம். சரி, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் குருஜி. ஹர்டிஸ் பிரசாத், பிரசாத் நீங்க என்ன கேக்குறீங்க, ரொம்ப நல்ல கேள்வி. இப்படிலாம் சொல்லிட்டீங்களே குருஜி, அதிக சுபத்துவம், அம்பானி மட்டும் எப்படி எல்லா செக்டர்லயும் இது பண்றாரு? அம்பானியோட ஜாதகம் எனக்கு தெரியாது. அம்பானியோட ஜாதகத்தை வந்து நம்ம வந்து எவருடைய ஜாதகத்தை விளக்கினாலும் பிறந்த நேரத்தை கன்ஃபார்ம் பண்ணாம விளக்கக்கூடாது. மகாதன யோகத்திற்கு அம்பானி ஒரு முழுமையான சொந்தக்காரர். அப்ப நான் சொல்லிட்டேன், அதே நேரத்துல அம்பானிக்கு அடுத்த கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர் ஜாதகத்தை பார்த்துருக்கிறேன். அதாவது இந்தியாவின் முதல் நிலை 10 பணக்காரர்கள் ரெண்டு மூணு பேருடைய ஜாதகம் எனக்கு நன்றாக தெரியும். இதுல நான் சொல்ற அந்த மகாதன யோகம் முழுமையாக இருக்குது. சில எல்லாருடைய ஜாதகத்தையும் போட்ட முடியாது, ஏன்னா எல்லாருமே வந்து புது வழியில தன்னுடைய ஜாதகத்தை விளக்குவதற்கு அனுமதிப்பதும் இல்லை, அதை விரும்புறதும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஜாதகங்கள் எல்லாமே என்னுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. அதுலேயே நான் வந்து இந்த மகாதன யோகத்தை வந்து உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அகில இந்திய அளவில் வந்து முதல் 10 இடங்களுக்குள் இருக்கின்ற ஒரு 2-3 பேருடைய ஜாதகம் எனக்கு உறுதியாக தெரியும். அவர்கள் எல்லோருமே நான் சொல்லுகின்ற அந்த 2-9-11 இந்த மகாதன யோகத்தோடு பிறந்தவர்கள் தான். அந்த 2-9-11 அதனை அடுத்து 1-10 ஒருத்தர் பணத்தை சம்பாதிக்கணும்னா 2 பாகமும் 9 பாகமும் 11 பாகமும் மிகச்சிறந்த ஒரு அமைப்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் வந்து பெரும் கோடீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு நிலையை நிச்சயமாக அடைவார். அது இல்லைன்னா பெருங்கோடீஸ்வரர் என்ற நிலை கண்டிப்பாக இருக்கவே இருக்கார். சரி, இந்த அமைப்பில் அம்பானி ஜாதகம் எப்படி இருக்கும்? அம்பானி ஜாதகத்தை இல்லை தெரியாதனால நான் வந்து அதை சொல்லலை. ஆனால் அம்பானி வந்து இதில் எல்லாம் வராது இல்லையா, பெட்ரோல் லிட்ரோல் எல்லாமே, ஆயில் ஃபியூல் எல்லாத்துலேயுமே. அப்போ அவருடைய ஜாதகத்தில் சனி சுபத்துவமாகத்தான் இருக்கணும். அந்த ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம் கிடைக்கும் பொழுது அல்லது பார்க்க இது வரும்போது நிச்சயமாக இதுதான் உறுதியாக தெரிஞ்சா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம போடுவோம். இப்போ கூட தோனியோடது ஒருத்தர் கொடுத்துருக்கிறார், ராகதசையில் தான் தோனி வந்து பெருசாக இதானாரு அப்படின்னு டேட்டா பர்த்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த டேட்டா பர்த்தை நம்பி நம்ம போட முடியாது. இருந்தாலும் அதை வேறு வகையில் விசாரிச்சு, ஏன்னா கிரிக்கெட் வீரர்கள் ஏற்கனவே சில பேர் வந்து கிளையண்டாக இருக்காங்க, அவங்க மூலமாக விசாரிச்ச கூட பர்த்டே மட்டும் கன்ஃபார்ம்னு சொல்லுங்க அப்படின்னா கூட கேட்டு விசாரிப்பாரு. நம்ம தேடுனா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டால் செய்து கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்கு. சரி, அந்த மாதிரியான இதில் கிரிக்கெட் வீரர் தோனியை கூட போட முடியுமான்னு பார்ப்போம். தவறாக இருக்கின்ற ஒன்றை வந்து செய்தால் அது வந்து சாஸ்திர விரோதம், அதனால் வந்து தெரிஞ்சு ஒரு தப்பை நம்ம பண்ணக்கூடாது. சரி, இப்போ நீங்கள் அம்பானி எப்படி வந்து இவ்வளோ தொழில் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு ஒரு பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தின் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும்னு நம்ம சொல்கிறது அம்பானி மாதிரியான விதி விளக்குகளுக்கு இல்லை. அம்பானி மாதிரியான விதி விளக்குகள் ஜாதகத்தில் 2-3 கிரகங்கள் அதிக சுபத்துவம் அடைந்திருக்கும். அதில் வந்து எது நம்பர் 1 சுபத்துவம், எது நம்பர் 2 சுபத்துவம், எது நம்பர் 3 சுபத்துவம்னு பார்க்கணும். சுபத்துவத்தில் ஒருத்தர் வந்து டாக்டர் தொழில் செய்கிறார். அந்த டாக்டர் தொழில் செய்யும் போதே வேறு எந்த விதமான மற்ற தொழில்களை அவர் செஞ்சிடறதில்லை, அதோட ரிலேட்டடே தான் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? டாக்டர் தொழில் பண்ணுவார், டாக்டராக வேலை செய்வார். உடனே இந்த மருத்துவமனை வைப்பார், அந்த மருத்துவமனைக்குள்ளேயே ஒரு பார்மசி வைப்பார். வந்துருச்சா? அதே ரிலேட்டட் தான். அப்போ அவருக்கு செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கும். இந்த செவ்வாய் 80 மார்க் வாங்கியிருக்கிற நிலைமையில், அதிக சுபத்துவம் என்கின்ற நிலைமையில, மற்ற கிரகங்களை நீங்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிக சுபத்துவ காம்பினேஷனில் மற்ற கிரகங்கள் 20 அல்லது 30 மார்க் தான் வாங்கியிருக்கும். இந்த மாதிரியான ஜாதகங்களை பளிச்சுன்னு கணிச்சிடலாம். இவர் மருத்துவராகத்தான் வருவார், இவர் கட்டிட தொழிலாளர் கட்டிட இவராகத்தான் வருவார். இதே இதில் இன்னொரு கமெண்ட் கூட படித்தேன், எப்படி வந்து இதில் நம்ம கமெண்ட் போட்டிருக்கோம், மிதுன லக்னத்திற்கு குரு சுக்கிரன் செவ்வாய் மூன்றும் கடகத்தில் நீச்சம் என்ற நிலையில் இவர் மருத்துவராகணுமே, நீங்கள் ஏன் கட்டிட இன்ஜினியர்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவருக்கு அந்த சுபத்துவ தத்துவம் இன்னும் புரியவில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதற்கடுத்து மருத்துவத்துக்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஆக இந்த அமைப்பின்படி ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் எதுவோ அதனுடைய தொழில் அவருக்கு 100% உறுதியாக அமையும். சில நிலைகளில் வானத்தில் சில நிலைகளில் நிறைய கிரகங்கள் சுபத்துவமாகுது இல்லையா, அந்த பாவத்துவம் ஆகுது. அப்படி பாவத்துவமாகறவன் பிச்சைக்காரன். அதிகமான சுபத்துவத்தை அடையும் போது பிறக்கின்ற அம்பானி அவர்களை போன்ற விதி விளக்குகள், நம்ம எல்லாரும் அம்பானி இல்லையே, அம்பானி கிட்ட கூட நம்ம போக முடியலையே. 1 கோடி ரூபாயை பார்ப்பதற்கு நீங்களும் நானும்
முன்னே பின்னே எங்கேயோ போய் மூச்சு வாங்கக்கூடிய நிலைமையில வந்து ஒரு கோடி ரூபாய் என்பதில் வந்து ஒரு அசாதாரணமான ஒரு 10 ரூபாய் அவங்க சமாச்சாரத்துல தானே அம்பானியோ அல்லது அவருக்கு மேற்பட்ட உலக பெரும் கோடீஸ்வரர்களும் இருக்கிறாங்க. ஒரு பில்கேட்ஸ் வந்து அவ்வளவு தானமா கொடுக்கிறார். அவ்வளவு நாம் ஒன்றுமே செய்யாத நேரத்துல கூட, அதாவது ஒருவர் தூங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் கூட அவருடைய பேங்க் பேலன்ஸ் போய்கிட்டே இருக்குதுன்னா அது வேற ஒரு வகை தானே. ஒருத்தர் தூங்கினாலும் சரி, அவருக்கு யாரோ ஒருத்தர் சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறார், ஏதோ ஒரு முனையில அது வந்து வருமானமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, இது போன்ற ஜாதகங்கள்ல நீங்கள் தயவுசெய்து இந்த விதிவிலக்குகளை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம அம்பானிக்கு மட்டுமே நாம் ஜாதகம் பார்க்கறது இல்லை, அம்பானி ஜாதகம் பார்க்க வர்றதும் இல்லை. விதிவிலக்குகள் 5% பேர், 10% பேர் ஜோதிடத்தை மதிக்கிறதே இல்லை. அதுதான் நான் சொன்னேன், கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் ஜோசியம் பார்க்க வருவான். ஜோதிடத்தின் ஆர்வம் உங்களுக்கு, அப்படிப்பட்டவர்கள் வந்து பரம்பரையே மறுப்பவர்களாக இருப்பார்கள். அதையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் என்னுடைய திறமையால் உழைக்கிறேன், என்னுடைய அதிர்ஷ்டத்தை, என்னுடைய அதிர்ஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க, என்னுடைய உழைப்பால் நான் வந்து என்னுடைய இது வந்தது, இது வந்து கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. மேம்போக்காக ஒரு தொழிலதிபராக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு பூஜை புனஸ்காரத்துல கலந்து கொள்கிறார் என்றால் அது அடுத்தவருடைய உணர்வுக்கு மதிப்பளிச்சு தான் பூஜை புனஸ்காரம். கோயிலுக்கு ஒருவார் கும்பிடுவாரு, ஆபீஸ் திறக்கும் போது தேங்காய் உடைக்கிறாங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டு குங்குமத்தை வச்சுக்கிறாருன்னா அப்படித்தான் இருக்குமே தவிர, உழைப்பாளிகள் அதிக சுகத்துவ தன்மையோடு பிறந்தவர்கள் அவதார புருஷர்கள் தான். நான் வேற வகையா சொல்றேனே, ஆன்மீகத்தில் அவதார புருஷர்கள் சொல்ற மாதிரி அம்பானியும் ஒரு அவதார புருஷர் தான். தொழில் பண்றதுக்கு ஒரு பிறந்த அவதாரம். ஜோசியத்தை நான் வந்து ஒருத்தரை புகழ்வதற்காகவோ இகழ்வதற்காகவோ இந்த விளக்கத்தை சொல்ல, இன்றைக்கு இந்த விளக்கத்தை சொல்லியே ஆக வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த லைவ் பண்றேன். 90% பேருக்கு தான் ஜோதிடம், 10% போன்ற ஒரு துறையில் மிக உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிடம் இல்லை. சரி, அப்ப அந்த ஜோதிடம் எப்படி இருக்கும் நீங்க கேட்டீங்களே பிரசாத், நீங்க கேட்டீங்க அப்ப அம்பானிக்கு எப்படி இருக்கும். இவர்கள் விதிவிலக்குகள் ஒரு 5% வச்சுக்கலாம், 10% வச்சுக்கலாம், 50 அந்த மாதிரியான ஜாதகத்தை பாருங்கள். நிறைய கிரகங்கள் அவர்களுக்கு சுபத்துவம் அடைந்திருக்கும். அந்த சுபத்துவத்தின் படிநிலைக்கேற்ப எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் மூலமாக அவர்களுக்கு அதிக வருமானம் வரும், அதனை அடுத்த கிரகத்தின் மூலமாக குறைந்த வருமானம் வரும். அத்தனை கிரகங்களும் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும். அவ்வளவுதான், 2, 9, 10, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும். 2, 9, 11ஆம் இடம். ஒரு தடவை அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் இப்போ அவர் வரதில்ல, ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு தடவை நிறைய அவர் கேட்டு ஜாதகமே எனக்கு மனப்பாடாயிடுச்சு. பால் பண்ணை தொழில் வைக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். உடனே நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுடைய ஜாதகப்படி வளர்புடை சந்திரனாகி அவர் 9ஆம் வீட்டிற்கு 9ஆம் வீட்டில் தொடர்பு கொண்டிருக்கிறார், ஆகவே நீங்கள் பால் பண்ணை தொழில் வைக்கலாமா என்று கேட்கிறீர்கள்னு போட்டுட்டு யூடியூப் லைவில் போட்டுட்டு போட்டால் விருச்சிகலக்கணம் 3ஆம் இடத்துல வளர்புடை சந்திரனாகி 3ஆம் இடத்துல வந்து கடகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது எதையும் சொல்ல முடியும், ஜோதிடத்தை முறையாக கணக்குகளாக நாம் வந்து அதை அறிந்து கொண்டிருந்தால் எதையும் முழுமையாக முறையாக சொல்ல முடியும். அந்த அமைப்பின்படி ஒருவருக்கு பால் பண்ணை வைக்கிறதுக்கான என்ன இருந்தால் சந்திரன் அதிக சுகத்துவமாக இருக்கிறார் அப்படின்றத அவர் 2, 9, 11ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்கிறார். மிக அரிதான நிலையில தான் 10ஆம் இடத்தையும் எடுக்கணும். தனம் அதிகமாக சம்பாதிக்க போறீங்க, எங்கே எந்த பாவகத்தை பொருத்தி பார்ப்பது. இப்ப பாருங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போதே 2, 9, 11 சொல்றேன், 10 நான் சொல்றது இல்லை. சில நிலைகள்ல மட்டும்தான் 10ஆம் இடத்தை சொல்றேன். அன்றைக்கு யூடியூப் வீடியோவை லைவை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இல்ல அதன் பிறகு அந்த வீடியோவை பார்த்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த இடத்துல பால் பண்ணை தொழில் வைக்கலாமா அப்படின்னு கேட்ட ஒருவருக்கு நான் 10ஆம் இடத்தை குறிப்பிடவில்லை. உங்களுடைய ஜாதகத்துல 2, 9ஆம் பாவகங்களோடு வளர்வரை சந்திரன் தொடர்பு கொண்டிருக்கிறார், கடகம் வலுவாக இருக்கிறது, அதனாலதான் இந்த கேள்வியை நீங்க கேட்கறீங்க அப்படின்ட்டு நான் போட்டேன். மகரத்துல சந்திரன், வளர்வரை சந்திரன் விருச்சிக லக்னத்துல பிறந்திருந்தார், சரியா போச்சு. ஆக எங்கே 9ஆம் பாவகத்தை பொருத்தி பார்ப்பது, எங்கே 10ஆம் பாவகத்தை பொருத்தி பார்ப்பது, எங்கே பாவக காரக விஷயங்களையும் ஆதிபத்திய விஷயங்களையும் பொருத்தி பார்ப்பது. பொருள் தரும், லாபம் தரும், தனம் தரும், தனம் வேற லாபம் வேற, எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கு. அந்த அந்த ஆதிபத்தியங்களை நாம் எப்போது புரிந்து கொள்கிறோமோ, கூடவே இப்போது நான் சொல்லுகின்ற சுபத்துவத்தை புரிந்து கொள்கிறோமோ, அப்போது அம்பானிக்கும் அன்றாடம் காட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். பிரசாத் அவ்வளவுதான். அம்பானி எப்படி தொழில் செய்கிறார், ஒரு தொழில் செய்யல. அம்பானி மாதிரி எல்லோரும் ஒரு தொழில் செய்பவர், எல்லோரும் பல தொழில் செய்பவர்களால் பல தொழில் செய்பவரோ இல்லை, பல தொழில சம்பாதிக்கிறவங்களும் இல்லை. அதே அம்பானியுடைய ஜாதகத்தை நாம பார்த்தோம்னா அவருக்கு இப்போது எந்த தொழில் அதிக லாபத்தை தந்து கொண்டிருக்கிறதோ அதுல இன்னொரு அபாயமும் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா, 10 தொழில் ஒருத்தவங்க செய்வாங்க, 6 தொழில் லாபமாகவும் 4 தொழில் நஷ்டமாகவும் நடந்து கொண்டிருக்கும். இந்த 6 தொழில கிடைக்கின்ற லாபத்தின் பாதி அளவு நஷ்டமான 4 தொழில்கள்ல போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன், என்கிட்ட கன்சல்ட் வந்திருக்கு, நானே டக்குன்னு சொல்லியிருக்கிறேன். சுபத்துவ அமைப்புகளில் மிகப்பெரிய பணக்காரர்களுடைய ஜாதகத்தில் இதை பார்த்து நான் நேரடி கன்சல்டேஷன்ல சொல்லியிருக்கிறேன். நீங்க இதில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதில் விட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஆமான்னு வாங்க, நமக்கு தெரியாது.
கட்டிடத்துறையில சம்பாதிச்சுக்கிட்டு இரும்பு துறையில விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னா, ஆமா அது ஒரு நிர்பந்தம், அதுக்காக அதை க்ளோஸ் பண்ணவும் முடியாது, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா அது எந்திரிச்சிருவாங்க, நான் எந்திரிக்காதுன்னு. புரிஞ்சதுங்களா? ஒரு 6-10 தொழில் செய்கிறவர், பல தொழில் செய்கிறவர், 6 தொழிலில் பொருள் சம்பாதித்து 100 ரூபாய் சம்பாதிச்சு 4 தொழில ஐம்பது ரூபாயை விட்டுட்டு மிச்சம் 50 ரூபாயை தான் பாக்கெட்ல வச்சுக்குவார். அவருக்கு நினைத்தால் அந்த 4 தொழில ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இருப்பார். வேற ஷேரா இருக்கலாம், வேற விதமான நிர்பந்தங்களா இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன தொழில. ஆகவே நான் சொல்லுகின்ற இந்த அதிக சுபத்துவம், இந்த அதிக சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்பு வந்து மிகவும் சரியாக மிகவும் துல்லியமாக இருக்கும். பல தொழில் செய்பவர்களுடைய ஜாதகத்துல கூடுதலான சுபத்துவம், சில நேரத்தில் லைவ்லயே நம்ம வந்து டக்குன்னு, ஏன்னா சுபத்துவத்தை ஒரு 10 செகண்ட்ல வந்து நீங்க இது பண்ண முடியாது. ஒரு மேலோட்டமான அமைப்பு வர, உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அமைப்பு வர, சுபத்துவத்தில் எங்கே நீங்க தடுமாறுவீங்க? மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கும், கும்பத்தில் உதாரணமாக கும்பத்தில் வந்து சனி இருக்கிறார், மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார், சார் நீச்ச குரு கூட வேண்டாம், கடகத்தில் குரு வந்து உச்சமாக இருக்கிறார், சிம்மத்தில் சனி இருக்கிறார்னு வச்சுக்கோம். மேம்போக்காக பார்க்கும் பொழுது கடக குரு எங்கோ இருக்கிறார், வேறொரு ராசியில் இருக்கிறார், சிம்ம சனி வந்து வேறொரு ராசியில் இருக்கிறார் அப்படின்னு தான் இருக்கும். அங்கே கடகத்தில் 28 டிகிரியில் கடகத்தை விட்டு வெளியே வருகின்ற சூழ்நிலையில் குரு இருந்து சிம்மத்தில் அப்போதுதான் ஒரு 3 டிகிரிக்குள்ள இருக்கும்போது இரு தனித்தனி ராசிகளில் அடுத்தடுத்து விலகி இருப்பதை போல தோற்றம் குருவுக்கும் சனிக்கும் இருந்தாலும் இடையே 5 டிகிரி மட்டும் இருக்கிறதுனால சிம்மத்தில் இருக்கின்ற குரு, சிம்மத்தில் இருக்கின்ற சனி அதிக சுபத்துவத்தை தான் அடைஞ்சிருப்பார் இல்லையா? இது மாதிரியான ஒரு நுணுக்கமான விஷயங்களை நம்ம லைவ் மாதிரியான டக்கு டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு நம்ம வந்து பதில் எடுக்கணும், பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளும் ஒன்றும் இவங்க கிடையாது, கடவுள் நம்மளை வந்து கடவுளாக படைச்சில்லை, நம்மளும் ஒரு சாதாரண மனுஷன்தான், நமக்கும் சில ஃபாஸ்டான சில விஷயங்கள் நமக்கு வருது அப்படின்னு சொன்னாலும் எல்லா நிலைமைகள்லையும் எல்லா நேரத்துலையும் அது வந்துடாது, யானைக்கு அடிசர்ப்புன்றது உண்மைதான். அப்போ எல்லாவற்றையும் பொருத்தி பார்ப்பதற்கு ஒரு 5 நிமிஷம் மாதிரி டைம் வரும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாத்தையும் சரி. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தர் வந்து கேட்க வராரு, சில பேர் உண்மையிலே இந்த மாதிரிலாம் வந்திருக்கிறாங்க, அதாவது மிக மிக முக்கியமான குருஜி நீங்கள் சொன்னா தான் இந்த முடிவு, திருமண பொருத்தமாக இருக்கட்டும், வேறு சில விஷயங்களாக இருக்கட்டும், நான் ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட், 150 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இந்த இதில் போட போகிறேன், ஒருத்தர் சமீபத்தில் வந்து ஒரு சோலார்னு ஒன்று ஒருத்தர் வந்தார், செய்யவே எல்லாம் பாதிப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னாரு, ஒன்றுமே 150 கோடி ரூபா ப்ராஜெக்ட் செய்யாதீங்க, 2022 இந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள், கடகராசி அடுத்த அஷ்டமஜனி வரும்போது சூரியன் உங்களுக்கு ஆகாத கிரகம், நஷ்டமடைவீங்க, இப்படிதான். அதற்கு ஒரு 5 நிமிஷம் தேவை. ஒரு தொழிலை ஒருவர் செய்கிறாருன்னா அதை உள்ள துல்லியமாக கணக்கு போட்டு தச வர்க்கங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த வர்க்க சுபத்துவங்களையும் பார்த்து சொல்ல முடியும். ஆயினும் மேம்போக்காக செல்கின்ற சுபத்துவத்துல எல்லா நிலைமைகளையும் சொல்லிட முடியாது. ஒரு லைவ் மாதிரி ப்ரெடிக்ஷன்ல இப்ப நீங்க கேட்ட கேள்வி அம்பானிக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன், சிலர் ஒரு 10-5% பேர் வந்து மிக உயர்நிலை சுபத்துவத்தில் இருக்கிறவங்க, பல தொழில் செய்கிறார்கள், அவருக்கு கூட முதல் நிலை சுபத்துவ கிரகத்தின் தொழில நஷ்டம் வராத நிலைமைகள் இருக்கும், அதுதான் வந்து அவருக்கு அதிகமாக கை கொடுக்கும். அதை அவர் பேஸா வச்சுக்கிட்டு அதன் பிறகு வேறு வேறு தளங்கள்ல வேறு வேறு தொழில்கள்ல சமூக நிர்பந்தத்தின் காரணமாக அவர் தொடர்ந்து கொண்டிருப்பார். ஆக எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான அமைப்புகள் இருக்கிறதோ அதற்கேற்றார் போல, உதாரணமாக மறுபடியும் ராஜீவ்காந்தி ஜாதகத்துக்கே வந்துடுறேன், ராஜீவ்காந்தி ஜாதகத்தில் சிம்மம் அதிக சுபத்துவம், எல்லா சுபகிரகங்களும் சூரியனை சுற்றி இருந்தன, அதனால ராஜீவ்காந்தி வேறு தொழில்களே செய்யாமல் அரசியல், அரசு சம்பந்தமாக அரசு விஷயங்கள், அவர் விமானியாக இருந்தார். அது ஏன் அப்படின்றது, சரி அவர் விமானியாக இருந்தார் இல்லையா, ராஜீவ்காந்தி அவர்கள் விமானியாக இருந்தார் தன்னுடைய இளமையில், அதன் பிறகு அவர் என்ன ஆனார், அரசு நம்முடைய பிரதமராக ஆனார். சமீபத்தில் தான் பைலட் விமானத்திற்கான சுபத்துவ ராசி எதுன்னு சொன்னேன், என்ன சொன்னேன், கும்பம் சொன்னேன். சமீபத்தில் தான் ஒருவர் வந்து என்னுடைய மகன் வந்து ஆர்மியில் விமான பைலட் ஆகணும்னு விரும்புகிறான், அவனுக்கு பதில் சொன்னோம், உடனே நியூசிலாந்துலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து தனியார் ஃப்ளைட்டு விமானிகள் எல்லாமே அதில் கீழே கமெண்ட் போட்டிங்க பாருங்க, என் ஜாதகம் அப்படியே இருக்குது இப்படி இருக்குது, நான் வந்து நியூசிலாந்தில் பைலட்டு அதில் பைலட்டு இதில் பைலட்டு. சரி, இப்போது ராஜீவ்காந்தியை சொல்லுகிறேன், ராஜீவ் மறைந்த பாரத பிரதமர், நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் சிம்ம லக்னத்தில் அவர் பிறந்தார். லக்னத்திலேயே சூரியன், வளர்பறை சந்திரன், புதன், சுக்கிரன், குரு, 5 கிரகங்கள் லக்னத்தில், சூரியன் அதிக சுபத்துவம், ஏனைய 4 சுபகிரகங்களும் அவருடைய சிம்மத்திலே இருந்தது. அதற்கு நான் உதாரணமாக சொன்னேன், பிறந்ததிலிருந்தே அவர் அதிகாரத்தை கொண்டவராக இருந்திருந்தார். பைலட்டாக அவர் இருந்தபோது கூட அவரை வந்து சக பைலட்டாக நடத்துகின்ற துணிவு வேற யாருக்குமே இருந்திருக்காது. அவர் பைலட்டாக இருந்தபோது கூட பாரத பிரதமரின் பேரனாக இருந்தார்.
இந்த நவீன இந்தியாவின் சிற்பியின் கொள்ளு பேரனாக இருந்தார், பாரத பிரதமரின் மகனாக இருந்தார், நவீன இந்தியாவின் சிற்பியின் பேரனாக இருந்தார், ஜவஹர்லால் நேருவோட பேரன் அவர், அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய மகன் அவர். அப்ப அந்த மறைமுக அதிகாரம் அவர் பைலட்டாக இருந்தபோது கூட இருந்தது. அந்த பைலட் கூட இப்ப அப்படியே வந்து பாருங்க, நான்கு சுப கிரகங்களும் கும்பத்தை பார்த்து சுபத்துவப்படுத்தியதால் அவருக்கு காற்று ராசியான அந்த பைலட்டை குறிக்கின்ற காற்று ராசியான கும்பம் சுபத்துவமாக, என்னுடைய சுபத்துவ தத்துவத்தின்படி கும்பம் சுபத்துவமாக இருந்த காரணத்தினால்தான் அவருக்கு அரசியலுக்கு முன்பு கூட அவர் அதே சுபத்துவ ராசியின் ஆதிக்கத்தில் இருந்தார். வந்துருச்சு பாருங்க, இது இப்போ சொல்றது தான். இது எங்கேயுமே வந்து சுபத்துவ தத்துவத்தையும் சுபத்துவ பாவக காரக ஆதிபத்திய விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக, இப்ப உங்களுக்கு பிரசாந்த் நீங்க சொன்ன மாதிரி அதிக சுபத்துவம் குறைந்த சுபத்துவம் இதுலதான் கொஞ்சம் தடுமாறுவீங்க. இப்ப ஏற்கனவே ஒரு ஆர்டிகல் ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஆர்டிகல் ஆரம்பிச்சதுல வந்து இந்த அதிக சுபத்துவம் எப்படி பார்த்தாலும் இது ஒரு 1-1.5 வருஷத்துக்கு வரும். இப்ப ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம்னு ஒரு இது எழுதுறேன் இல்லையா, இதுல சுபத்துவத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்போம். மிக மிக முக்கிய விஐபியுடைய ஜாதகத்தை மறுபடியும் போட்டு அதுல என்ன அதிக சுபத்துவம், அதே மாதிரி இன்னும் கடை நிலையில் இருப்பவர்களுடைய பாபத்துவத்தையும் அதுல குறிப்பிடுவோம். பாபத்துவம் ரெண்டையுமே ஒரேடியா பாசிட்டிவே மட்டும் வச்சுட்டு இருந்தா நீங்க ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியாது. இன்றைக்கு பாசிட்டிவ் விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஜோதிடனாகிய நான் ஆரம்ப காலத்தில் வெறும் பாவத்துவத்தை மட்டும்தான் ஆராய்ந்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு மிகப்பெரிய விஐபி, ஒரு ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியுடைய மகன் என்ன அடிக்கடி சொல்வார், அப்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, கெட்டதை மட்டுமே சொல்ற ஜோசியரியா நீ அப்படின்னு சொல்லுவார். அதை உணர்ந்து மாறி அப்புறம்தான் பாசிட்டிவ் சொல்ற ஜோசியனா வந்திருக்கிறேன் நான். ஒரு மிகப்பெரிய விவிஐபியின் மகனாகிய ஒரு அரசியல்வாதி அவருடைய மகன் என்ன அடிக்கடி சொல்லுவார், யோ நீ கெட்டதை மட்டும் தான் அதிகமா சொல்ற, உங்ககிட்ட வந்து ஜோசியம் பார்க்க வரோம்னா பயமுறுத்துறப்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நான் ஹால் அப்ப நான் கமர்ஷியல் ஜோசியன் இல்லை. இதனால இதுல வந்து ஒரு 15-18 வருஷங்களுக்கு முன்னாடி 2011 தான் கமர்ஷியல் ஜோசியனா இருக்கிறேன். ஆக அந்த கமர்ஷியல் ஜோசியனுக்கு முன்னாடி நானும் ஒரு திசை மாறி போன பாவ விஷயங்களையே அதிகமாக உறுத்திக்கோ, ஏன்னா அந்த நேரத்தில் நான் பாபத்துவமான கீழ்த்தட்டு அமைப்பில் இருக்கின்றவருடைய அமைப்புகள் தான் எனக்கு வந்து பார்த்துட்டு இருந்தது. அதன் பிறகு உயர்நிலை அப்படி இப்படி வரும்போது தான் சுபத்துவ பாபத்துவ விஷயங்களை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, எப்படி ஜோதிடம் என்பது உண்மை ஜோதிடம் என்பது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் முன் இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து சில முக்கியமான இதில் நான் அந்த ஒரு வீடியோவில் மட்டும் நீங்கள் கொடுத்த கமெண்ட்டை மட்டும் பார்க்குறேன். அந்த கமெண்ட்டுகளுக்கான பதிலாக கொஞ்சம் கடகடன்னு சொல்லுவோம். முக்கியமாக வந்து மேற்கண்ட கமெண்ட், ஒரு நிமிஷம், மேற்கண்ட கமெண்ட்டுகளுக்கு என்னென்ன இருக்குதுன்றத கொஞ்சம் பார்ப்போம். சரியா? சரி, இப்போ அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அதாவது 151 கமெண்ட் இருக்கு. குருஜி இதை படிச்சிட்டேன். வெங்கடேஷ், குருவே நீசமான கிரகம் வக்கரமானால் உச்சபலம் பெறும் என்றால் நீச்ச பங்கமான கிரகம் வக்கரமானால் எப்படி எடுக்கட்டும்? நீச்ச பங்கம்ன்றதே பாருங்க வெங்கடேஷ், உச்ச கிரகம் வக்கரமாகறதே நீச்ச பங்கம் தான். அப்புறம் அந்த நீச்ச பங்கமான கிரகம் வக்கரம்ன்றதே தப்பு, அப்படியா அந்த மாதிரி கொண்டு வராதிங்க. உச்சமான கிரகம் வக்கரமானா இயல்புக்கு நான் இப்ப நீச்சம்னு சொல்லிக்கிறது இல்லை, அதற்கு மாறான பலனை தரும், அவ்வளவுதான். நீச்சமான கிரகம் வக்கரம் அடைஞ்சாலே நீச்ச பங்கம் தான், அதன் பிறகு அதை வக்கரம் அடைந்ததுன்னு எடுத்துக்க வேண்டாம். சரியா? அடுத்து அம்மு செந்தில், ஒரு பெண்மணி கேட்கிறீங்க. அம்மு செந்தில் ஒரு பெண்மணி, குருஜி சனி 2 செவ்வாய் 8 பார்வை, 2 சனி 8 செவ்வாய் பார்வை, தாமத திருமணம்னு சொன்னீங்க, எனக்கு 16 வயசுல 93 கல்யாணம், என்ன காரணம்னு கேட்குறீங்க. அம்மா, இதற்காகத்தான் நான் அந்த சுபத்துவ பாவத்துவ விஷயங்களை சொல்கிறேன். சனி 2 இருந்தால், செவ்வாய் 8 இருந்தால் தாமத திருமணம் பாவத்துவமான அமைப்பில் இருக்கும்போது மட்டுமே. அப்போ சுபத்துவமான அமைப்பில் இருக்கும்போது இது வந்து பலனை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ நேரம் நான் விளக்குனது அதை பற்றி தான், பாவக காரக விஷயங்களை பற்றி தான் விளக்குனேன். ஆகவே சனி 2 செவ்வாய் 8 இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு தாமத திருமணம் நடந்துறதில்லை. சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தான் இதனுடைய உண்மையான பலனை செய்யும். இதனால் தான் நான் சில நேரங்களில் சொல்றேன், எண்களுக்குள் ஜோதிடம் இல்லை, 2 சனி இருந்தால் 8 செவ்வாய் இருந்தால் கல்யாணமே ஆகாது, நீ சுத்தமா பிரம்மச்சாரியாவே இருப்ப அப்படின்லாம் சொல்லப்படலை. அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பை வைத்து தான் வந்து இது சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து உமர் ஃபரூக், ஐயா உமர் ஃபரூக் என்ன கேட்குறீங்க அதே வீடியோவில், 5ஆம் அதிபதி தசை நடக்கும்போது தொழில் நன்றாக இருக்கும், 9ஆம் அதிபதி தசை நடக்கும்போது தொழில் நன்றாக இருக்கும்னு சொல்றீங்க, ராகு கேது திசை எப்படி கணக்கிடுவது? உமர் ஃபரூக், ஜோதிடத்தின் அடிப்படை விஷயம் இது. 5, 9ஆம் அதிபதிகளுடைய தசை நடக்கும்போது
பலன்கள் நன்றாக இருக்கும் அப்படின்னா ராகு கேதுகளுக்கு தனி வீடுகள் இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க. ராகு கேதுக்களுடைய பேசிக்கை பற்றி நான் எழுதின சில விஷயங்களை போய் படித்து பாருங்கள். ராகு கேதுக்கள் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல பலம் தருவார்கள் அப்படிங்கிற விதியில் 5-9 இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அவருடைய தசை நல்ல பலன்களை செய்யும்னு இருக்கு. ராகுக்கேதுக்கள் எவரை சார்ந்து இருக்கிறார்கள், பச்சோந்தி கிரகங்களான ராகுக்கேதுக்கள் எவரை சார்ந்து எவரின் பார்வையில் எவரின் வீட்டில் எவரோடு எந்த தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ராகுக்கேதுக்கள் தான் ராகு தான் ஜோதிடத்தின் உயர்நிலை புரிதல்னே சொல்லியிருக்கிறேன். ஜோதிடத்தில் 2 பரிமாணங்கள் இருக்கின்றன, ஒன்று சனி இன்னொன்று ராகு. சனியை கூட சுலபமாக புரிந்து கொள்ளலாம், ராகுவை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் முழுக்க முழுக்க பச்சோந்தி கிரகமான ராகு எந்த நிலையில் எப்படி தருவார்? அதற்காகத்தான் மூல நூல்களிலேயே ஞானிகள் ஜோதிடத்தை அறிய அருளிய நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் எந்த நிலையிலையும் எத்தனை மூல நூல்களாக இருக்கட்டும், மூல நூல் அவ்வளவுமே படிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து சிறு வயதிலிருந்தே அனைத்து நூல்களையும் படித்திருக்கிறவன், அதுலேயும் சில விஷயங்களை புரிந்திருக்கிறவன் அப்படிங்கிற ஒரு முழு ஒரு உண்மையான தகுதியோடு நான் சொல்லுகிறேன். எந்த ஒரு நூல் மூல நூல்லையும் ராகுவை பற்றி கேதுவை பற்றி 2 வரிகளில் 2 பக்கங்களில் அதை முடித்து விட்டதற்கு காரணமே தான். 7 சப்த கிரகங்களை பற்றியும் பக்கம் பக்கமாக இருக்கின்ற ஸ்லோகங்கள் ராகு கேதுக்களை பற்றி மட்டும் 10 ஸ்லோகத்துக்குள்ள அடங்கிடும். அது இருக்கிற வீட்டு அதிபதியை போல சொல்லிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த 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 ராகுவை எப்போது நீங்கள் மிக ஹை லெவல்ல புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு ஜோதிடம் கை வந்து விட்டது. 2வதாக சனி. ஏன்னா பாக்கியத்தை தடுப்பவர்கள் இவர்கள் இருவரும் தான். ஒரு நிலையில் மிக உயர் நிலையில கொடுப்பவர் ராகு, தடுப்பவர் சனி அப்படிங்கிற அமைப்புல இவற்றை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே ஆனால் வந்துடும். ராகு கேதுகளை பத்தி புரியாதனாலதான் ஃபரூக் முகமது ஃபரூக் உமர் ஃபரூக் ராகு கேதுக்களை பற்றி புரியாதனால்தான் பண்றீங்க இதை கேட்கறீங்க. இந்த கேள்வியை ஒரு பேசிக்காவே இருந்து பாருங்க. ராகு கேதுக்கள் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னோடு சேர்ந்த தன்னோடு பார்த்த தன்னோடு தொடர்பு கொண்ட தனக்கு கேந்திரங்களில் இருக்கின்ற இந்த விதியை கேட்டாலே அப்படியே தலை சுத்தம். ஏன் தெரியுமா? ஜாதகத்துல எல்லாரும் ராகு கேதுல கான்டாக்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் எதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணுவீங்க? இப்போ நான் ஒரு விதி சொல்கிறேன் பாருங்க, இதுவே மகா குழப்பமான விதி. புரியாத போது ராகு கேதுக்கள் தான் இருக்கும் வீட்டின் நிலையைப் போலவும் தன்னோடு சேர்ந்த கிரகத்தைப் போலவும் தன்னை பார்த்த கிரகத்தைப் போலவும் தன்னோடு தொடர்பு கொண்ட கிரகத்தைப் போலவும் சாரம் கொடுத்தவரை தொடர்புன்னு வச்சுக்கலாம், தனக்கு கேந்திரங்களில் இருக்கும் கிரகத்தைப் போலவும் செய்வார்கள் அப்படின்னா இவ்வளோ பேரும் மற்ற 7 கிரகமும் அப்படியே ராகுகிட வந்துடும். அப்புறம் அதை வச்சுட்டு என்னத்தை பலனை சொல்றதுன்னா உங்களுக்கு தலையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. என்னுடைய கட்டுரைகளை படிங்க, ராகு கேதுகளை பற்றியவே ராகுவின் சூட்சமங்கள் அப்படின்ட்டு நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன், அதை படிங்க, ஓரளவுக்கு புரியும். உமர் ஃபாரூக் வாழ்த்துக்கள், ஜோதிடம் புரிபட ஜோதிடம் பிடிபட உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி அடுத்து குருஜி வணக்கம். நன்றி. யாரு? வசந்தன், வனிதா ஸ்ரீ. வனிதா ஸ்ரீ குருஜி வணக்கம். நன்றி குருஜி. எப்போதும் மிதுன லக்கணமா? அனைத்து லக்கணத்திற்கும் சமவாய்ப்பு கொடுங்கள் இல்லம்மா. நீங்க பார்க்கும்போதெல்லாம் மிதுன லக்கணமா இருந்தது. இதற்காகவே நான் உயர்நிலை வகுப்புகளில் மிதுன லக்னத்தை இது பண்ணியிருக்கிறேன். ஒரு உயர்நிலை வகுப்புல எந்த லக்னத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது மிதுன லக்னம்னு ஒருத்தர் குரல் கொடுப்பார். எவ்வளவு பார்த்தாலும் மிதுன லக்னம்னு இருக்கு. ஆகவே வனிதா ஸ்ரீ கண்டிப்பாகமா வேறு விதமான இதை வந்து கண்டிப்பாக செய்கிறேன்.